தாவீதின் திறவுகோல் என்றால் என்ன என்பது இன்றைய கேள்வி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சில தீர்க்க தரிசனங்கள் இப்படி இருக்கிறது. ஏசாயா தன்னுடைய 11:1 கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் தோன்ற போகிறார் என்று சொல்லுகிறார். அதே ஏசாயா 9:7 தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி தன்னுடைய 9:12 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கிறிஸ்து எடுப்பிப்பார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் வந்து தாவீதின் சிங்காசனத்தை பெறுகிறவராக அவனுடைய கூடாரத்தை எழுப்புகிறவராக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தலில் வரும்போது 3:7 நான் தாவீதின் திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்த கிறிஸ்துவானவர் ஒரு நாள் தாவீதின் சிங்காசனத்தை அடைய போகிறவராகவும் விழுந்து போன அவனுடைய கூடாரத்தை எடுப்பிக்க போகிறவராக இருக்க போகிறார் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு வீட்டின் சாவி என்கிட்ட இருக்குன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா அந்த வீட்டின் மேலே உரிமையும் அதிகாரமும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அதை தான் கர்த்தர் இங்கே கிளைம் பண்ணுகிறார், தாவீதின் திறவுகோல் என்னிடத்தில் இருக்குது என்று சொல்லி. இதிலிருந்து நாம் தாவீதின் வீட்டை குறித்த அதிகாரமும் உரிமையும் பெற்றவராய் கிறிஸ்து இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.